அந்த செல்வத்தால் அந்த பணத்தால் அவனுக்கு எண்ணம் வந்தது, நான் இந்த துன்யாவில் பல காலம் வாழ்வேன் என்று. இங்க ஒரு உண்மையை விளங்கிக்கிட்டு போங்க, எப்ப காசு அதிகமா சேருதோ துன்யால அதிகமா வாழணும்னு ஆசை வந்துடும். புரியுதா? எப்ப காசு அதிகமா சேருதோ அப்ப துன்யால வாழணும்னு ஆசை இருக்கும். எப்ப பார்த்தாலும் மௌத்தை பத்தி பயந்துகிட்டே இருப்போம். எப்படி எப்ப பார்த்தாலும் சின்ன காய்ச்சல் வந்தா கூட, ஓ இந்த காய்ச்சல்னால மௌத்தா போயிடுவோமா அப்படின்னு உடனே ஓடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவோம். தன் செல்வத்தால் நான் இந்த உலக வாழ்க்கையிலே ரொம்ப காலம் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பான். அடுத்து போதுங்க, ஒருபோதும் அப்படி கிடையாது. கிசிக்கு துன்யா மே ஹமேஷா கி ஜிந்தகி நசீப் நஹி ஹோகி. யாருக்கும் இந்த உலகத்திலே நிரந்தர வாழ்க்கை கிடைக்காது, நீண்ட வாழ்க்கை கிடைக்காது. கல்லா, அடுத்து என்ன, மலக்கு என்ன செய்வார், காசு திம்புறா உனக்கு, பண திம்புறா உனக்கு, காசு வந்தா கொஞ்சம் திம்புற சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. யாருக்கு, யாருக்கு ஈமான்ல தர்பியா இல்லையோ, யாருக்கு இஸ்லாம்ல தர்பியா இல்லையோ, யாருக்கு இந்த காசு அல்லாஹ் கொடுத்ததுனால கிடைச்சிச்சு நம்பிக்கை இல்லையோ. நான் சம்பாதிச்சு ஏன் அறிவு ஏன் திறன அப்படின்னு ஒருத்தனுக்கு நினைப்புல இருந்தான்னு சொன்னா அவனுக்கு இந்த காசு இருக்குதே, அப்படியே பெருமையை கர்வத்தை ஆணவத்தை இவர் நடை மாறிடும், இவர் பேச்சு மாறிடும், இப்ப இவர் சலாம் மாறிடும், எல்லாம் மாறிக்கிட்டே போகும். முன்னாடி உங்களுக்கு அவர் சலாம் சொல்லியிருப்பாரு, இப்ப நீங்க சலாம் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டார். முதல்ல உங்களுக்கு அவர் சலாம் சொல்லியிருப்பாரு, இப்ப நீங்க சலாம் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டாரு. ஏன், பதில் சொன்னா ஏதாவது பேசிடுவாங்களோ, பேசிட்டு அப்புறம் ஏதாவது தேவையை கேட்டுருவாங்களோ, சிரிக்கவே மாட்டார். சொல்லியிருப்பாரு, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி ஒன்றுப்பா, சிரிக்கவே மாட்டார். அதுவும் ஏழைங்களை பார்த்துட்டா எப்படிதான் இவர் மூஞ்செல்லாம் இருக்குதோ தெரியல, அப்படியே இறுகி போய் தார தூக்கி மூஞ்சில ஊத்துன மாதிரி இருக்கும். இதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்யறத சூரா லுக்மான் அல்லாஹ் சொல்றான், ஓலா துஸஇர் ஹத்தக லின்நாஸ், மக்களுக்கு முன்னாடி உன் முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொள்ளாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் புன்முறுவலா சிரி, அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்துக்கொள், அவன் அப்பதான் உன்ட்ட நெருங்குவான். உன்னுடைய அவனுடைய ஹாஜத்து ஏதாவது இருந்தா உன்ட்ட கேட்பான், அல்லாஹ் உன் மூலமா அவனுக்கு அவனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவான். உனக்கு நன்மை, அவனுக்கு நன்மை, அல்லாஹ்ட்ட சொல்லுவான், ரப்பே என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியானை நீ அனுப்பினாயே, அவனுக்கு வரக்கத்து செய்யலா. ஒரு மூமினுடைய துவா உனக்கு கிடைக்கும், அந்த மூமின் அல்லாஹுவை சுக்குரு செய்வான். புரியுதா? அப்படியே இறுகி போயிடும் மூஞ்சிலாம் காசு வந்துருச்சுன்னா. அவங்கள மாதிரி காசு உள்ள ஆளை பார்த்தா எல்லாம் பல்லெல்லாம் 32 பல்லு வெளியே தெரிஞ்சிடும். காசு பார்ட்டிய பார்த்துட்டான்னு அப்படியே ரொம்ப சிரிப்பா இருப்பான். கவலை இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்து ஒண்ணு இல்ல, நல்லா அப்படியே சிரிப்பாரு. ஆனா ஒரு ஏழைய பார்த்துட்டான் மூஞ்ச தூக்கி வச்சுப்பான். ஏன்னா கொஞ்சம் சிரிச்சுட்டான், மென்மையா பேசிட்டான், ஏதாவது கேட்டுருவான, பார்க்கவே மாட்டான், திரும்பிப்பான். ولا تصعر خدك للناس ولا تمشي في الارض مرحا ولا تمشي في الارض مرحا மம்மதையில நடக்காத, ஆணவத்தில நடக்காத, பெருமையில நடக்காத, பணிவோடு நடை. வழியில யாரையாவது பார்த்தா முந்தி சலாம் சொல்லு, பெருமை உன்னுடைய உள்ளத்தை விட்டு போயிடுச்சு.
சின்ன பிள்ளைங்களை பாத்தியா சலாம் சொல்லு, ஏழைகளை பாத்தீங்களா சலாம் சொல்லு. கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, இருந்தா கொடுங்க இல்லைன்னா சலாம் சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்கள் சேவையை அல்லாஹ் நிறைவேற்றட்டும்னு ஒரு துவாவை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பெரிய பணக்காரங்க, அவங்க கடவாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க பிச்சைக்காரர்களுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு. யாரு ஏதாவது யாசகம் கேட்டு வர்றாங்கல்ல, அவங்க அதை பார்த்த உடனே ஓடிடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த கடை வாசல்ல பிச்சைக்காரர்களுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. ரப்பு பாப்பானா இல்லையா? சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தை படித்து பாருங்கள் நண்பர்களே. அன்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ் வல்லாஹு வல் கனியுல் ஹமீத். மக்களே நீங்கள் தான் பிச்சைக்காரர்கள், நான் தான் செல்வந்தன். தும் சப்கே சப் ஃபகீர் ஹே, கரீப் ஹே, மைன் ஹி அகேலா மால்தார் ஹோ, கனி ஹோ, பேநியாஸ் ஹோ, مجھے کوئی ضرورت نہیں, مجھے کوئی حاجت نہیں, تم سب کے سب محتاج حاجت مند ہے. மக்களே நீங்க எல்லாரும் பிச்சைக்காரர்கள், ஃபகீர்கள். يا ايها الناس انتم الفقراء الى الله. மறந்துட்டாங்க. நீ ஓ வாசலுக்கு நான் அனுப்பி இருக்கிற ஏழைக்கு ஒரு 50 காசு போட மாட்டேங்கிறியா? நீ பாப்பான்ல அவன் அரசுடையவன் மறந்து விடுவானா? அரசுடையவன் மறந்து விடுவானா? ஏழையின் கை தூக்கப்பட்டால் ஒரு செல்வந்தன் கூட நிம்மதியாக வாழ முடியாது.